வணக்கம். புதிய யுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு செலவில்லாமல் கூடுதல் வருவாய் கிடைக்கும் உளுந்து சாகுபடி திட்டம். தஞ்சை மாவட்டத்தின் 150 கிராமங்களில் தொடக்கம். திருவையாறு பகுதியில் சம்பா தாளடி முதல் பட்டம் அறுவடை பணிகள் தொடக்கம். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மகசூல் அதிகரித்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மன்னார்குடியில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து நெல் கொள்முதல் செய்வதில் தொடர்ந்து தாமதம் என புகார். கொள்முதல் நிலையங்களில் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு. சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை கால தரிசன அனுமதி இன்றுடன் நிறைவு. பக்தர்களுக்காக திறந்துவிடப்பட்ட வனப்பாதைகள் அடைப்பு. ஐந்து நாட்களுக்கு பின் வழிபாட்டு தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி. நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற வருவோர் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரிப்பு. காய்ச்சலை கட்டுப்படுத்த சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்க மக்கள் கோரிக்கை. சீர்காழி மங்கைமடம் அருகே காவிரியாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகள் தொற்று நோய் ஏற்படுவதுடன் நிலத்தடி நீர் பாதிக்கும் அபாயம். காஞ்சிபுரம் வரதராஜபுரத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி 2 உயிரிழப்பு. தொடரும் உயிரிழப்புகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை குலமங்கலம் மலையக்கோவில் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர் ராஜதுரை முதலிடம். களத்தில் நின்றாடிய தேனிமலை நந்தாவின் காளை சிறந்த காளையாக தேர்வு. பத்து 11 வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களின் விவரங்களை பள்ளிகள் பதிவேற்றம் செய்ய வரும் 31 வரை அவகாசம் நீட்டிப்பு. கூடுதல் அவகாசம் வழங்கப்படாது என அரசு தேர்வுத்துறை எச்சரிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். பதினைந்து வயதிலிருந்து 18 வயதிற்கு உட்பட்ட சிறார்களில் 50% பேர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தியிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சர்வதேச பயணிகள் விமானங்களுக்கான தடையை பிப்ரவரி 28 வரை நீட்டித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்ககம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஹோட்டல் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்த நைஜீரியர் உட்பட 4 பேரை பெங்களூருவில் வைத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கிராமப்புறங்களில் பணிபுரியும் அரசு மருத்துவர்களுக்கு மேற்படிப்பில் 50% இடஒதுக்கீடு மற்றும் 30% ஊக்க மதிப்பெண் என இரண்டுமே வழங்க தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக அரசின் உயரதிகாரிகளின் நிபந்தனையற்ற மன்னிப்பை உயர்நீதிமன்றம் ஏற்றது. புதுச்சேரியில் அனைத்து தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கும் வரும் 31 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆந்திராவில் மேலும் 10,057 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுவிஸ் வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் லண்டனில் உள்ள சுகுசு பங்களாவை விட்டு வெளியேறும்படி விஜய் மல்லையாவிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் 3வது சுற்றுக்கு ரஃபேல் நடால் முன்னேறியுள்ளார். டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சை நஞ்சை தரிசில் உளுந்து சாகுபடி என்ற செலவில்லா திட்டத்தை வேளாண் துறை அதிகாரிகள் தஞ்சை மாவட்டத்தில் 150 கிராமங்களில் தொடங்கி வைத்தனர். தஞ்சை அருகே உள்ள சித்தர்காடு கிராமத்தில் வேளாண் உதவி இயக்குநர் ஐயம்பெருமாள், துணை இயக்குநர் ஈஸ்வர், தேசிய உணவு பாதுகாப்பு தஞ்சை மாவட்ட ஆலோசகர் இளஞ்சொடியன் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து விவசாயிகளிடம் விளக்கினர். செலவில்லா இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைப்பதுடன் தமிழ்நாட்டில் ஆண்டொன்றுக்கு பயிர் வகை உற்பத்தி 776,000 டன் என்பது மேலும் உயரும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதை மாதிரி சம்பா தாளி நெற்பயிர்களில் அறுவடைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த உளுந்து விதைகளை விதைச்சி ஒரு தனியாக ஒரு உளுந்து பயிரை வந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த மிஷின் அறுவடையெல்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த நடைமுறை வந்து இப்போ மக்களிடையே குறைஞ்சிருக்கு. அதை மீண்டும் வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது குறைந்த செலவில் அதிக லாபம் ஏற்படுத்தக்கூடிய இந்த உளுந்து சாகுபடியை ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்தோடையும் பயிர் வகை பயிர்கள் இப்போ வந்து நெல் உற்பத்தியில் வந்து நம்ம தண்ணீர் அடைஞ்சிட்டோம். ஆனால் நமக்கு இன்னும் பயிர் வகை பயிர்களில் வந்து தண்ணீர் அடையலை. அதனுடைய பரப்பு அதிகரித்து நம்ம அந்நிய செலாவணி வந்து நிறைய செலவாகுது. அதை மிச்சப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த பயிர் வகை பயிர்களினுடைய பரப்பினை அதிகரிக்க வேண்டிய நோக்கத்தோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது சார். இதில் வந்து ஒரு 7 ஏக்கர் மட்டும் இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பாரம்பரிய பர்மா கவுனி இதில் அடிச்சிருக்கு விளைஞ்சிருக்கு. இப்போ இந்த வயல்லையே வந்து அந்த தஞ்சையில் நஞ்சை அப்படின்ற உளுந்து திட்டம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் தான் இப்போ வந்து உளுந்து இதில் தெளிக்கிறோம். வம்ப நெட்டுன்ற ரகம் வந்து இதில் தெளிக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுத்துட்டு அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து உளுந்து பயிர் அடிப்போம். இப்போ அந்த பழக்கம் வந்து நம்மள்ட்டேருந்து மிஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ திருப்பி அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுத்துக்கிறது கொடுக்குற மாதிரி தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை அறிவித்தது ஒரு நல்ல விஷயங்க. இப்போ ஏன்னா ஒரு உழவு நெல்லுக்காக உழந்துட்டோம். அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம திருப்பியும் பயிர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 200-300 கிலோ இப்போ அது வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. ஏக்கருக்கு 10 கிலோ வம்ப நெட்டு ரகம் அடிச்சிருக்கோம். இப்போ அது வந்து 200-300 கிலோ வந்துருச்சுன்னா அடிஷ்னலாக ஒரு 15-20,000 ரூபா அதுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வரும்னு எதிர்பார்க்குறோங்க. மன்னார்குடியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து 7 நாட்கள் கடந்த நிலையில் டோக்கன் முறையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படும் என மண்டல மேலாளர் தெரிவித்துள்ளார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் மூலம் கொள்முதல் செய்யப்படும் என்ற புதிய திட்டத்தால் அந்த பகுதியில் 10,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நடப்பாண்டில் 375,000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். தற்போது ஆன்லைன் மூலமாகவே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தங்களது நெல்லை விற்பனை செய்ய முடியும் என அரசு அறிவித்துள்ளதால் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட மண்டல மேலாளரிடம் கேட்டபோது விவசாயிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த 7 நாட்கள் கடந்த நிலையிலும் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அதன்படி நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. முன்னாள் பூரா நெட்டு பூரா வேலை செய்யலாம். அதனால் இங்கே கொள்முதல் செய்வதற்கு மிகவும் பதிவு செய்வதற்கே விவசாயிகள் பெரும்பாடுபடுகிறார்கள். இந்த டோக்கன் முறை இந்த
ஆன்லைன் பதிவு முறையை ரத்து செய்து டோக்கன் முறையை கொண்டு வந்தால்தான் விவசாயிகள் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல்லை போட முடியும். இப்பொழுதே கிட்டத்தட்ட பாருங்கள், 10,000 முட்டை அளவுக்கு வெயிலில் கிடைக்கிறது. இன்னும் ஒரு 4 நாள் போய்விட்டால் கொட்டுவதற்கு கூட இடமில்லாத நிலை ஏற்படுகிறது. பதிவு செய்யப்படுகின்ற பொழுது முன்பின் மாற்றம் ஏற்படுகிறது. எனவே இது விஓக்களுக்கும் சிரமமாக இருக்கிறது, நேரடி கொள்முதல் நிலையங்களும் விவசாயிகள் போடுவதற்கும் சிரமமாக இருக்கிறது. எனவே உடனடியாக அரசு பழைய முறையிலே டோக்கன் முறையிலேயே நெல்லை கொள்முதல் செய்யுமாறு விவசாயிகள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த ராமநாதபுரம் ஊராட்சியில் சம்பா தாளடி முதல் பட்டம் அறுவடை பணி முழு வீச்சில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்ற வருடம் இயற்கை சீற்றம் காரணமாக மகசூல் குறைந்து ஏக்கருக்கு 15 மூட்டைகள் மட்டுமே அறுவடையான நிலையில் இந்த வருடம் அதிக மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். சம்பா தாளடி முன்பட்டம் சாகுபடி செய்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள விளைநிலங்களில் ஏக்கருக்கு சுமார் 45 மூட்டை வரும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சீர்காழி அருகே காவிரி ஆற்றின் கரையோரம் கொட்டப்படும் ஊராட்சி குப்பைகள், மருத்துவ கழிவு மற்றும் இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் தொற்று நோய் ஏற்படுவதுடன் நிலத்தடி நீர் பாதிக்கும் அபாயம் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மங்கைவனம் கிராமத்தில் காவிரி ஆற்றின் கரையோரம் கீழ் சட்டநாதபுரம் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் ஒட்டுமொத்த குப்பைகளும் கொட்டப்பட்டு வருகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்திய சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த தனிநபர்கள் அபாயகரமான மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளையும் மூட்டை மூட்டையாக கொட்டி வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே காவிரியாற்றின் கரையோரமும் சாலையோரம் கொட்டப்படும் கழிவுகளையும் உடனே அகற்றவும் தடையை மீறி கழிவுகளை கொட்டும் தனிநபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்தாம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களின் விவரங்களை வரும் 31ஆம் தேதிக்குள் பள்ளிகள் பதிவேற்றம் செய்ய வேண்டுமென அரசு தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அரசு தேர்வுத்துறை அனுப்பியுள்ள கடிதத்தில் 2021-2022 பொதுத் தேர்வுக்கு ஒரு சில பள்ளிகளின் மாணவர் விவரங்களை இணையதளம் மூலம் பதிவேற்ற சிக்கல் உள்ளதால் ஏற்கனவே அளித்த அவகாசத்தை இந்த மாத இறுதி வரை நீட்டிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் தங்களது ஆளுகைக்கு உட்பட்ட உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களை மாணவர்களின் பெயர் பட்டியல் தயாரிக்கும் பணியினை நிறைவு செய்ய உரிய அறிவுரைகளை வழங்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. வாத்து வளர்ப்பில் வேதாரண்ய விவசாயிகள் ஆர்வம். தொன்மையான கலையை தொன்று தொட்டு தொடரும் கிராமம் திருத்தணி முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை கால தரிசன அனுமதி இன்றுடன் நிறைவடைவதைத் தொடர்ந்து பக்தர்களுக்காக திறந்துவிடப்பட்ட வனப்பாதைகள் அடைக்கப்பட்டன. பிரசித்தி பெற்ற சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த 2021 நவம்பர் 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு 16ஆம் தேதி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டனர். தினசரி 10,000 என அனுமதிக்கப்பட்ட பக்தர்களின் எண்ணிக்கை 60,000 அதிகரிக்கப்பட்டது. தொடர்ந்து சபரிமலையில் தினசரி சராசரியாக 40,000 முதல் 50,000 வரை பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி மண்டல பூஜை நிறைவடைந்தது. டிசம்பர் 30ஆம் தேதி மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை நடை திறக்கப்பட்டது. ஜனவரி 14ஆம் தேதி மண்டல பூஜையும் மகர ஜோதி தரிசனமும் நடைபெற்றது. இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலங்களில் 20 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளது தெரியவந்துள்ளது. மகர ஜோதி தரிசனம் முடிந்த பின்பும் தற்போது வரை பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலம் ஜனவரி 20ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. பக்தர்கள் தரிசனத்திற்கான அனுமதி இன்றுடன் நிறைவடையும் நிலையில் 20ஆம் தேதி அரச குடும்பத்தினரின் ஆச்சாரங்கள் நடைபெறவுள்ளன.
நாளை இரவு சபரிமலை நடை அடைக்கப்பட்டு சபரிமலை கோவில் சாவி பந்தள அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது. பண்டிகை காலத்திற்கு பிறகு டெல்டா ஒமிக்ரான் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையிலும் பிற நோய்களுக்கான சிகிச்சை முறையாக மேற்கொள்ளப்படுகிறது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த சுப்பிரமணியன் தமிழகத்தில் 3,787 இடங்கள் கொரோனா காரணமாக தடை செய்யப்பட்ட பகுதிகளாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மொத்தமுள்ள 1.21 லட்சம் குக்கிராமங்களில் 24,000 மேலான கிராமங்களில் தொற்று பாதிப்பு உள்ளது என்றும் நகரங்களில் 1.27 லட்சம் தெருக்களில் 28,000 மேலான தெருக்களில் தொற்று இருப்பதாகவும் கூறினார். பொங்கல் விடுமுறைக்கு பலர் சொந்த ஊர் சென்றதால் கிராமங்களில் தொற்று பரவல் அதிகரித்திருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறிய அமைச்சர் வரும் நாட்களில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் பேசினார். அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகள் குறித்து மாநில பொது சுகாதாரத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ஊழியர்கள் பணியிடங்களுக்கு உள்ளே நுழையும் போதே அவர்களுக்கு கொரோனா தொற்று அறிகுறி உள்ளதா என்பதை உறுதி செய்திட வேண்டும் எனவும், கடந்த ஒருவார காலத்தில் அந்த ஊழியரின் வீட்டில் யாருக்கேனும் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் கேட்க வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஊழியர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும், ஊழியர்கள் பணியிடங்களில் வாய் மற்றும் மூக்கு உள்ளிட்டவைகளை முழுவதுமாக மூடியபடி முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. ஊழியர்கள் ஒரே நேரத்தில் பணியிடங்களில் கூடும் நிகழ்வுகளை நிர்வாகம் தவிர்த்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக வழக்கத்தை விட 3 மடங்கு மக்கள் குவிந்துள்ளனர். சராசரியாக 500 முதல் 800 புறநோயாளிகள் சிகிச்சைக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 1,400 புறநோயாளிகள் வந்து கொண்டிருக்கின்றனர். விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் சளி, காய்ச்சல், இருமல் அதிகமாக பரவி வருகிறது. சுகாதாரத்துறையினர் காய்ச்சலை கட்டுப்படுத்த அந்தந்த பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரணியம் கிராமப்புற பகுதியில் வாத்து வளர்ப்பில் விவசாய தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பிராந்திய கரை கரியாப்பட்டினம் போன்ற கடைமடை பகுதிகளில் அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் அந்த பகுதியில் பட்டி அமைத்து முட்டைக்காக வாத்துகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த வாத்து முட்டைகளை கேரளாவில் மக்கள் விரும்பி சாப்பிடுவதால் கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்கின்றனர். ஒரு முட்டை 10 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைத்து வருவதால் குடும்பத்துடன் தொழிலாளர்கள் வாத்து வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய கலை வடிவங்களில் மிகவும் தொன்மையானது தெருக்கூத்து. தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளின் உன்னத வடிவமாக நடத்தப்பட்டு வரும் இந்த கலை நாடகம் திறந்தவெளி தெருக்களில் களம் அமைத்து நடத்தப்படுவதால் இதனை தெருக்கூத்து என அழைக்கின்றனர். தமிழகத்தில் 19ஆம் நூற்றாண்டுகளில் செல்வாக்கு பெற்று வளர்ந்த இந்த கலை 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் நலிவடைய தொடங்கியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வெள்ளிக்குப்பம்பாளையம் எனும் கிராமத்தில் தெருக்கூத்து கலையை தங்களது வாழ்வின் ஒரு அங்கமாக கருதி கடந்த 200 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டுதோறும் ஊர்கூடி விடிய விடிய தெருக்கூத்து நடத்தப்படுகிறது. இரண்ய நாடகம் என்ற தலைப்பில் முழுக்க முழுக்க உள்ளூர் கிராமத்தினரே வேடமிட்டு நடிப்பது தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நம் பாரம்பரிய கலைகள் கலைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது அல்ல.
மக்கள் பயன்பாட்டிற்காகவே உருவாக்கப்பட்டவை என வலியுறுத்தும் இந்த பகுதி கிராம மக்கள், நாங்கள் நோய் நொடியின்றி வாழ வழிவகுக்கும் இந்த கலை வடிவம் இனிவரும் ஆண்டுகளிலும் விடாது தொடரும் என்கின்றனர். இவர்களின் அசையாத நம்பிக்கை ஒரு தொன்மையான கலையினை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. தொடர் விடுமுறைக்கு பின் திறக்கப்பட்ட திருத்தணி முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழும் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வெளி மாவட்ட வெளி மாநில பக்தர்கள் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர். கொரோனா பரவல் காரணமாக 14-18 வரை பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று கோவிலில் நடை திறக்கப்பட்டதால் அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்தனர். விரதமிருந்து நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக பக்தர்கள் காவடி எடுத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்து சென்றனர். நாகையில் 5 நாட்களுக்கு பிறகு வேளாங்கண்ணி பேராலயம் திறக்கப்பட்டதால் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்திலுள்ள உலக புகழ்பெற்ற முக்கிய வழிபாட்டு மற்றும் சுற்றுலா தலங்களான வேளாங்கண்ணி, புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம், நாகூர் தர்கா உள்ளிட்டவை இன்று மீண்டும் திறக்கப்பட்டு தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் கோவிலுக்குள் வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். 5 நாட்களுக்கு பிறகு கோவில்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் பணியாற்றும் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 25 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பேரிடர் கால மீட்பு பணி குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டன. தேனி மாவட்டத்தில் பணியாற்றும் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 25 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பேரிடர் கால மீட்பு பணி குறித்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. 2 நாள் நடந்த சிறப்பு பயிற்சியில் பங்கேற்ற வீரர்களுக்கு சிறப்பு சீருடைகள் மற்றும் சிறப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பொங்கல் விளையாட்டு விழாவில் அசத்திய சிறுவர்கள். மகாலிங்க சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி தீர்த்தவாரி மூதாட்டுக்கு வாழ்வு கொடுத்த முகநூல் நண்பர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள 39 நெம்மேலி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி விளையாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. பெரியவர்களுக்கு பானை உடைத்தல் போட்டியும் சிறுவர் சிறுமிகளுக்கு நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இதில் சிறுவர் சிறுமியர் பல்வேறு வேடமணிந்து நடனமாடினர். அதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சமூக ஆர்வலர்கள் விஜயன், பானு விஜயன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். மேலும் 1 முதல் 12 வகுப்பு மாணவர்கள் 80 பேருக்கு பை, பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு காவிரி ஆற்றங்கரையில் பஞ்சமூர்த்திகள் தனித்தனி வாகனங்களில் எழுந்துள்ள தைப்பூச தீர்த்தவாரி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை ஆதீனம் அம்பலவாண தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் உட்பட 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி கரையில் எழுந்தருளிய சுவாமிகளை தரிசனம் செய்தும் மகிழ்ந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 10ஆம் நாளான இன்று பிற்பகல் பெருநலமா முலையம்மன் மகாலிங்க சுவாமியும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனித்தனி வெள்ளி ரிசப வாகனங்களிலும், வெள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும், விநாயகர் பெருமான் 300 வாகனத்தில் என பஞ்சமூர்த்திகளும் காவிரி ஆற்றங்கரையில் தீர்த்த வாரிக்காக எழுந்தருளினர். தரங்கம்பாடி அருகே மேட்டுச்சேரியில் ஆதரவின்றி இருந்த மூதாட்டிக்கு முகநூல் நண்பர்கள் சேர்ந்து வீட்டை சீரமைத்து பொருளுதவி செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மேட்டுச்சேரியில் மெர்சி என்ற மூதாட்டி மிகவும் பாழடைந்த வீட்டில் ஆதரவற்று தனிமையில் வசித்து வந்தார்.
இதனை அறிந்த தரங்கம்பாடி தொழிலாளர் சங்க பொறுப்பாளரான அருண்குமார் என்ற இளைஞர் உதவி செய்ய முடிவு செய்தார். அதனையடுத்து மூதாட்டியின் நிலை குறித்து தெரிவித்து தனது முகநூல் நண்பர்கள் மூலம் நிதி திரட்டினார். சுமார் 40,000 ரூபாய் வரை கிடைத்த நிலையில் அதனை கொண்டு மூதாட்டிக்கு கூரை வீடு அமைத்துக் கொடுத்தார். மேலும் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி முகநூல் நண்பர்கள் உதவியுள்ளனர். முகநூல் நண்பர்களின் இச்செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கேரள சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலங்களில் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய தந்திரி மற்றும் மேல்சாந்திக்கு அரச குடும்பத்தினர் பொற்கிழி வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கடந்த டிசம்பர் 31 மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு ஜனவரி 14 மகரவிளக்கு பூஜையும் மகரஜோதி தரிசனமும் நடைபெற்றது. சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கான பூஜைகள் வழிபாடுகள் துவங்கி பிரசாதம் வழங்குவது வரை அர்ப்பணிப்போடு பணியாற்றிய சபரிமலை தந்திரி மற்றும் மேல்சாந்தி ஆகியோர் அரச குடும்பத்தினரால் பொற்கிழி மற்றும் புத்தாடைகள் வழங்கி கௌரவித்தனர். குமரியில் 12 பிறகு மீண்டும் படகு போக்குவரத்து. மிஸ் இந்தியா மிஸ்டர் இந்தியா போட்டிகளுக்கான போஸ்டர் வெளியீடு. போட்டியை வீட்டில் கைவரிசை காட்டி 40 சவரன் நகைகள் கொள்ளை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குலமங்கலம் மலைக்கோவில் திடலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு போட்டியை காலை 8:30 சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக வருவாய் கோட்டாட்சியர் பால தண்டாயுதபாணி ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வாசிக்க காளையர்கள், பார்வையாளர்கள், அதிகாரிகள் என அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். முதலாவதாக மேளதாளத்துடன் களத்திற்கு வந்த வடக்கு வாசல் கருப்பர் கோயில் காளை வாடி வாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டது. ஜல்லிக்கட்டில் மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 606 காளைகளும் 150 காளையர்களும் களம் கண்டனர். இந்த ஜல்லிக்கட்டில் சிறந்த முறையில் காளைகளை தழுவிய காளையர்களுக்கும் நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்த களமாடிய காளைகளுக்கும் குக்கர், சில்வர் குடம், தங்க நாணயம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. பனிரெண்டுக்கும் மேற்பட்ட காளைகளை அடக்கிய புல்வயல் ராஜதுரை சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்டு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நீண்ட நேரம் களத்தில் நின்று மாடுபிடி வீரர்களை திக்குமுக்காடச் செய்த தேனிமலை நந்தா என்பவருக்கு சொந்தமான காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது. இதில் காளையர்கள் 9, காளைகளின் உரிமையாளர்கள் 7, பார்வையாளர்கள் 4 என மொத்தம் 20 காயமடைந்தனர். ஜல்லிக்கட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி இருவர் உயிரிழந்துள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் பிடிசி குடியிருப்பில் ஜெயக்குமார் என்பவரது வீட்டில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய சென்ற ராஜேஷ், ஏழுமலை ஆகிய இருவரும் விஷவாயு தாக்கி மயங்கியுள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் இருவரது உடலையும் மீட்டனர். பின்னர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு 12 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் சுற்றுலா படகு போக்குவரத்து இயக்கப்பட்டன. சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் படகுகளில் 50% பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மீண்டும் படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொச்சின் கப்பலில் நடைபெறவுள்ள மிஸ்டர் இந்தியா மிஸ் இந்தியா அழகு போட்டிகளுக்கான போஸ்டர் கோவையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக கப்பலில் N8 மிஸ்டர் இந்தியா மிஸ் இந்தியா மற்றும் மிஸ்ஸஸ் இந்தியா என்ற தலைப்புக்கான அழகு போட்டி வரும் மே மாதம் நடைபெறவுள்ளது. மும்பையிலிருந்து கொச்சின் வரும் கார்டெலியா குரூஸ் கப்பலில் நடைபெறவுள்ள இதில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் 150 ஆண் மற்றும் பெண் மாடல்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டர் வெளியீட்டு விழா கோவையில் நடைபெற்றது. திருச்சி கருமண்டபம் பகுதியில் வசித்து வருபவர் துரைராஜ். அவர் தனது குடும்பத்துடன் பொங்கல் விடுமுறையில் சொந்த ஊர் சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டில் பூட்டை உடைத்து புகுந்த திருடர்கள் அங்கிருந்த 40 பவுன் நகை, 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 40,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.